ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உண்டு பண்ணின இந்த மீட்பு எத்தனை மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம். தேவன் எங்களுக்கு அருளின இந்த ரட்சிப்பு, மிக அருமையான இந்த ரட்சிப்பை நீர் எங்களுக்கு இலவசமாய் தந்தீரே. அதை கத்தாவே என்னதென்று விளங்கிக் கொள்ளத, சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள என்னோடு எங்களோடு பேசும். என்னை மூடி மறைத்து என் வாயிலே என் வார்த்தையை போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மை அடிமை தினத்திலிருந்து, பாவத்திலிருந்தும், அடுத்த மிக ஒரு அற்புதமான காரியம், நியாயப்பிரமாணத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கினார். நான் நிறைய கேட்டிருக்கேன், பாவத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கினார்னு. ஆனால் நியாயப்பிரமாணத்திலிருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்கினார் என்ற செய்தி எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டதே இல்லை. ஆனால் மிக ஒரு அற்புதமான காரியம் சுவிசேஷம். தேவன் இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து எப்படி விடுதலை ஆக்கினார் என்கிற ஒரு அருமையான ஒரு வர்ணனை கலாத்தியர் 4 பவுல் தொடங்குகிறார். அநேக காரியங்களை நாம் பார்த்தோம் 3 கொஞ்சம் கொஞ்சம். இந்த சுதந்திர வாளிகள், எப்படி தேவன் நம்மை சுதந்திரவாளி ஆக்கினார் என்பதை குறித்து 3 கொஞ்சம் பார்த்தோம். ஆனால் தொடர்ந்து இப்பொழுது 4 நாம் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு சில காரியத்தை விளங்கும்படி சில உதாரணத்தை கொடுக்கிறார். அடிமை தனத்திலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு இப்போ அது விளங்குறதில்லை. ஆனால் பவுல் நிருபங்கள் எழுதுகிற அந்த காலகட்டங்களில், நிருபங்களிலே அன்றைக்கு எழுதிய அந்த காலகட்டங்கள், அடிமைகள் என்றால் எல்லாருக்கும் நல்லா விளங்கும். ஏன்னா இன்றைக்கி எப்படி மார்க்கெட்டில் போனால் மீன் கறி காயெல்லாம் வாங்கிட்டு வரோமோ அதை மாதிரி ஸ்லேவ் மார்க்கெட்னு இருக்குது, அடிமைகள் சந்தை. அந்த அடிமைகள் சந்தையில் போய் விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. தேவன் நம்மை அடிமைகளாக இருந்த நம்மை கிரயம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார் என்கிற வர்ணனையை கொண்டு வரார். இப்படி விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்த நம்மை கிரயம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம்மை எந்த நிலைக்கு வைத்தார் என்றால், பிள்ளைகளாய் அல்லது சுதந்திரவாளிகளாய் புத்திர ஸ்வீகாரத்தை தேவன் தந்தார் என்பதை மிக அருமையான ஒரு காரியத்தை அங்கே விளக்குகிறார். பிள்ளைகளாய் எடுத்துக்கொண்டாலும் பிள்ளையானவன் பிள்ளை காலம் வரும் வரை, அதாவது ஒரு தகப்பன் ஒரு காலத்தை நியமிக்கிறார், அந்த காலகட்டம் வரை அந்த பிள்ளைக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. படிக்கலாம் கலாத்தியர் 4:1 நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 4:1, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. 2 அது ரொம்ப முக்கியம். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் எஜமானா இருக்க வேண்டியவன் கீழ்ப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சுதந்திரவாளிதான், பிள்ளைதான், ஆனாலும் தகப்பன் ஒரு காலத்தை குறிக்கிறார். அந்த காலம் குறிக்கிற அந்த குறிக்கப்பட்ட அந்த காலம் வரை அவன் அந்த காரியக்காரருக்கும் அவனை வழி நடத்துகிற அல்லது அந்த வீட்டு அடிமைக்கு இவனுக்கு எந்த வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை அந்த வீட்டில் காணப்படுகிறது குறித்த காலம் வரை. இதுபோல ஆரம்ப நாட்களிலே நீங்களும் நானும் உலக வழிபாடுகளும் சம்பிரதாயங்களும் சடங்குகள் நியமங்கள் போன்ற காரியத்திலே நாம் அடிமைகளாக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டார். யூதர்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். யூதர்கள் அல்லாத வேற தேசத்தை சார்ந்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. ஆனால் ரோமர் 2 சொல்கிறார், அந்த நியாயப்பிரமாணம் அவர்கள் இருதயத்திலே இருக்கிறது. ஆனால் யாருக்குமே இது சரி இது தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மதங்கள் அநேக நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு எந்த மதமும் கெட்டதை சொல்லி கொடுக்குறதில்ல. விபச்சாரம் பண்ணு, வேசித்தனம் பண்ணு, குடிச்சிட்டு வா, மனைவியை அடிக்கிறது, திருடுறது அப்படின்னு யாருமே சொல்லி கொடுக்குறது, எந்த மதமும் சொல்கிறதில்ல. ஆனால் இந்த மதங்களும்
நற்காரியங்கள் என்று சொல்லி கொடுக்கிற எந்த சம்பிரதாயம் சடங்குகள் இருந்தாலும் ஒரு மனுஷன் எப்படி இந்த கட்டளைக்கு உட்பட்டு தான் விடுதலை உள்ளவனாக வாழ்ந்தானா என்பதுதான் பெரிய ஒரு கேள்வி. ஆனால் வேதம் சொல்கிறது, இப்படி அடிமைகளாக இருந்த நாம் காலம் நிறைவேறின பொழுது காஸ்பல் சுவிசேஷம் கொண்டு வர பாருங்க, ஸ்திரீங்களிடத்திலே பிறந்தவர் 3வது வசனம் அங்கே சுவிசேஷத்தை கொண்டு வரார். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலத்த வழிபாடுகளுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்து கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக அங்கே கோடு போட்டுங்க. எது கீழே இருந்தோமா? நியாய பிரமாணத்திற்கு கீழானவராய் கீழ்பட்டவர்களை, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, அதாவது நியாயப்பிரமாணத்தின் கீழ் சட்டங்களின் கீழ் அடிமைகளாய் இருந்த நம்மை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் இந்த உலகத்திலே அனுப்பினார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர் இந்த பூமியிலே நியாயப்பிரமாணத்தின் கீழ் அடைப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் விடுதலை ஆக்கும்படி, சட்டங்கள் நல்லதுதான், ஆனால் அவையிலிருந்து நாம் விடுதலை ஆக முடியாத ஒரு நிலை நம்மிலே காணப்பட்டது. சட்டங்கள் இருக்கிறதுனாலே நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது, நான் ஒரு பாவி, தகுதியற்றவன், குற்றமனசாட்சி எனை கொடுத்தது, என்னை கொன்றது, தகுதியற்ற நிலை எனக்கு காட்டியது. தேவனுக்குன்பாய் தகுதியற்ற நிலையை எப்பொழுதும் பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் கொடுத்தது. கடவுள் ஒருவர் இருக்கிறார்னா கூட இந்த மத சட்டங்களை கேள்விப்படப்பட மனுஷனுக்குள்ளே தேவன் கடவுள் ஆண்டவர் சொன்னாலுமே ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன், எதுக்காக அந்த பயம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது அந்த காரியத்தை அவனால் செய்ய முடியாத ஒரு நிலை. காரணம் என்னவென்றால், பவுல் சொல்கிறார், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் பாவம் உள்ளே இருக்கிறது. அந்த பாவம் உள்ளே இருக்கிறபடினாலே அவன் பாவத்தை தடுத்து அவனால் நிறுத்த முடியாத நிலையிலே அந்த சட்டங்கள் ஒவ்வொரு முறையும் அவனுக்குள் இருக்கிறதையும் வெளியே செய்கிறதையும் அவனை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தது. சில பேர் செய்கிறாங்க, சில பேர் செய்யலை, ஆனாலும் அவனுக்குள்ள குற்ற மனசாட்சி, ஏன்னா அவனுக்கே தெரியும் அவருடைய எண்ணங்கள் நல்லா இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அந்த குறைவுகள், அந்த பாவ உணர்வு, குற்ற மனசாட்சி ஒவ்வொருத்துக்குள்ளேயும் இருக்கு. இந்த ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதியாம் 3வது அதிகாரம் 15 பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய மீறுதல், இந்த ஒரு மனுஷனுடைய மீறுதல் நிமித்தம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவு உண்டானது. அந்த தோட்டத்திலே ஆதாம் போய் பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான். அவனுக்கு நல்லா விளங்கிடுச்சு, தேவனுடைய பிரசன்னம் விட்டு விலகியது விளங்கியது. எப்படின்னா, தான் நிர்வாணின்னு பார்த்தான். நிர்வாணிகளாக இருந்தும் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறியாமல் இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பிரசன்னம் அவர்களை மூடி இருந்தது. இந்த உடை நாம் மூடுகிறோம், அதை விட மேன்மையானதை கொண்டு தேவன் அவனை மூடி வைத்திருந்தார். தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம் அவனை மூடியிருந்தது. நீதி சால்வையாக, தேவனுடைய நன்மையான காரியம் அவனுக்கு போர்வையாக தேவன் அவனை மூடி வைத்திருந்தார். அவன் தேவனுடைய பார்வையில் எந்தவித குற்றமில்லாதவனாய், தேவனுக்கு ஆராதிக்கக்கூடியவனாய், தேவனோடு தொடர்பு கொள்கிறவனாய், தேவனோடு பேசுகிற ஒரு நிலைமையில இருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறின உடனே அந்த தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த தகுதி, நீதி, அந்த பரிசுத்தம், தேவனுக்குன்பாய் நிற்கக்கூடிய தகுதியை இழந்தவுடனே தான் நிர்வாணி என்பதை கண்டு தான் தானாகவே அந்த நிர்வாணத்தை மூடும்படி ஒரு முயற்சி எடுத்தான். முதலாவது ஓடினான், பயந்தான், ஓடினான், ஒளிந்தான், பிறகு தன்னைத்தானே மறைத்துக் கொள்ள பார்த்தான். ஆனால் அது அவனுக்கு அந்த பயந்தாலும் ஓடினாலும் ஒளிந்தாலும் அவனுக்கு நல்லா தெரியுது, அவனுடைய தேவனுடைய பார்வையில் அவன் மறைந்திருக்க முடியவில்லை. ஆகவே அவனுக்கு தெரிகிறது, எப்படியாவது தான் நிர்வாணியாக இருக்கிறேனே, ஆகவே அதை மூட வேண்டும் என்று இலைகளை கொண்டு தனக்கென்று ஒரு ஆடையை தைத்து கொண்டான். இன்றைக்கும் மதங்கள் சட்டங்கள் மனுஷனுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் ஒருவர் இருக்கிறார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பரிசுத்தர், அவர் பாவத்தை வெறுக்கிறவர் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இப்போ பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவர்களாகவே அந்த நிர்வாணத்தை, தகுதியற்ற நிலையை, தகுதி உண்டாகும்படி சில கிரியைகளை செய்கிறாங்க. சொந்த முயற்சி, சொந்த கிரியைகள்.
இதுதான் முதல் 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 மனுஷன் செய்த காரியம். இதுதான் தான் தானாகவே இதை செய்தான். ஆக தேவன் அங்கே வந்து அவனோடு கூட பேசுகிறார். 3:15 நாம் படிப்போம். இப்படி அவன் மீறி நிமித்தம் பாவத்து நிமித்தம் பிசாசின் வார்த்தை அவன் கேட்டு தேவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணினான், மீறினான். பிசாசு நினைச்சிருப்பான் தேவன் கொன்று போட்டுருவார்னு, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், இவன் கொல்லப்பட வேண்டும். ஆனால் முதல் முறை அங்கே ரட்சிப்பை ஒரு அருமையான ஒரு சித்தரித்து காட்டப்படுகிறது. பிசாசு பயமுண்டாகும்படி இந்த தீமையிலே, இந்த பொல்லாப்பிலே காஸ்பல் ஒரு நல்ல செய்தி. ஆதியாம் 3:17 தான் முதல் நல்ல செய்தி கொடுக்கப்பட்டது. அந்த நல்ல செய்தி சொல்கிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும், கவனிக்கணும், அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஸ்திரீயின் வித்து. ஸ்திரீயினிடத்திலே ஒருவர் பிறப்பார், ஆண் வித்தினால் அல்ல, ஸ்திரீயின் வித்து. ஸ்திரீக்கு வித்து கிடையாது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஒரு கன்னிகை கற்பவதி ஆவாள். அப்படி ஒரு குழந்தை இந்த பூமியிலே மனுஷனாக வெளிப்பட்டு வரும், மனுஷனாக தேவன் வருவார், ஒரு வித்து அவளுக்குள் வரும், அந்த வித்து அவர் தலையை நசுக்குவார். அன்றைக்கு அந்த நல்ல செய்தி கொடுக்கப்பட்டது. காலங்கள் செல்லும் பொழுது இதை குறித்த கிறிஸ்து கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக, சில சொல்கிறார்கள் 700, 750, 800 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஐ எம் நாட் ஷுவர் எத்தனை ஆண்டுகள்னு சொல்லி, 700, 750, 800 ஆண்டுகளான்னு தெரியாது. ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7:14 நம்ம பார்க்கலாம். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அதை கவனிங்க, ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஸ்திரீன் வித்துன்னு சொல்லும்போது உலகத்திலே ஒரு ரட்சகர் வருவார், மேசியா வருவார், அவர் இந்த பிசாசின் தலையை நசுக்குவார், பாவத்து நிமித்தம் மீறுதல் நிமித்தம் பாவம் பிரவேசித்து பாவத்தில் அடிமையாக இருக்கிற உங்களை தேவன் எப்படி மீட்டெடுப்பார் என்பதை சொல்லும் பொழுது அந்த மீட்பை குறித்த ஒரு முன் அறிவிப்பு வருகிறது, ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. ஒருவர் வருவார், ஸ்திரீயின் வித்து ஒன்று வரும், அது எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடையாளத்தை சொல்றாரு. எப்படி, இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இன்னும் இயேசுநாதர் வரல, வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதர்சி பரிசுத்த ஆவியானவர் உதவியினாலே ஏவப்பட்டு சொல்லுகிறார், ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். எழுதினவருக்கே தெரியல, அவருடைய மூளை அறிவுக்கு எட்ட முடியாத காரியத்தை, கண்களால் காண முடியாததையும் செவிகளால் கேட்டு புரிய முடியாத காரியத்தை அந்த நாளிலே இந்த தீர்க்கதரிசி ஒரு அடையாளத்தை குறித்து சொல்லுகிறார். மெஸ்ஸியா வருவார், அவர் ஒரு ஆண்வித்தினால் அல்ல, ஸ்திரீயினிடத்திலே பிறக்கிறவர். அவர் வரும்பொழுது ஆதியாம் 3:15 சொல்லப்பட்டபடியே இந்த சாத்தான் தலை அவர் நசுக்கும்படி தேவனே மனிதனாக இந்த உலகத்தில் வருவார். 9:6 நீங்க பாருங்க, ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு ரெண்டு காரியம் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், ரெண்டும் வெவ்வேறு காரியங்க. பாலகன் சொல்லும்போது மாம்சத்தின்படி இந்த உலகத்தில் மனுஷனாய் வருகிறவர். அவர் யார்? அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவன், அதே நேரத்தில் அவர் மனுஷன் ஆனால் அவர் தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வருவார் என்பது சொல்லப்பட்டது ஆதியாமத்திலே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆண் வித்தினால் இல்லை, ஒரு ஸ்திரீனிடத்தில் வித்து வரும்னு சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது எப்படி இப்படி ஒரு தேவன் மனுஷனாக இந்த பூமியில் எப்படி வர முடியும், அவர் வந்தாலும் தேவன் எப்படி மனுஷனாக இருப்பார் அப்படின் போது ரெண்டு இரு தன்மைகள் உடையவர் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆகவே அவர்கள் பல ரூபங்களை உண்டு பண்ணி வைத்தார்கள். பார்த்தீங்கன்னா பாதி உருவம், பாதி ஒரு மிருகம், பாதி இன்னொரு விதமான உருவம், பாதி ஆண்முகம், பாதி பெண்முகம், இப்படி அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று தெரிந்தது. இரு தன்மை உடைய ஒருவர் இந்த பூமியிலே வருவார் அப்படின் போது அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா 50% God, 50% man. இல்லை இல்லை, அப்படி அல்ல.
100% God, 100% man. இது பாதி பாதி கிடையாது. ஆனா அவங்களுடைய மூல அறிவுக்கு எட்டல, அவங்களால விளங்க முடியல. தேவனுடைய காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி இந்த நல்ல செய்தி சொன்னாலும் அவர்களுக்கு சரியாது, போய் ரீச் ஆகல. ஆனா அவங்களுக்கு ஒரு காரியம் தெரிந்தது, இந்த உலகத்தில் மீட்பர் மேசியா வருவார், மனு குலத்திலே ஒருவர் வருவார், அவன் ஸ்திரீயின் வித்திலே பிறக்கிறவர் என்பது அது ஏற்கனவே தெரிந்தது. இந்த கிழக்கு பகுதியில் இது நல்லாவே தெரிஞ்சது. அவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது பாதி கடவுள் பாதி மனுஷன் அல்ல, அவர் 100% மேன், 100% காட், 100% மனுஷனாக, 100% கடவுளாக. அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதை சொல்லு பாருங்க, ஆதியாம் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கவனிக்கணுங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14 சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்போ வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லிச்சு. அப்ப இப்படி படிக்கலாம், தேவனாய் இருந்தவர் மாம்சத்திலே, வார்த்தையானது மாம்சமாச்சுன்னா தேவனானவர் மாம்சமானார். அதான் சொல்றாங்க, தேவன் இந்த பூமியிலே மாம்சத்திலே வந்தார், மனுஷனா மாறல, தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். வார்த்தை ரொம்ப முக்கியமானது. தேவன் இந்த உலகத்தில் மனுஷனாக வெளிப்பட்டார், ஒரு ஆண் வித்தினால் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையினாலே இந்த பூமியில் அவர் வந்தார். மீகா 5:2 நம்ம பார்க்கலாம். மீகா 5:2, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தேலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவர் இப்ப வந்தவர் அல்ல, 2000 படி வந்தவர் அல்ல, அவர் ஏற்கனவே இருந்தவர். தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார் சொல்லும் போது ஏற்கனவே இருந்தவர் என்பது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அவர் இடத்திலிருந்து வந்தார்னு சொல்லும் போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தேவன் இந்த உலகத்தில் உன்னை உண்டாக்கி அனுப்பல, அவர் ஏற்கனவே இருந்தவர், ஏற்கனவே இருந்தவர். அதை யோவான் புத்தகத்தில் சொல்லும்போது சொல்றாரு, அங்க கேட்கிறாங்க, உனக்கு ஆபிரகாமுடைய நீ நாளை பார்க்கும்படி ஆசையாக இருந்தார்னு சொல்லும்போது அவங்க கேட்கிறாங்க, 30 கூட ஆகலையே, நீ எப்படி ஆபிரகாமை கண்டாய்னு சொல்லும்போது சொல்ல, ஆபிரகாம் உண்டாவது முன்பாகவே நான் இருக்கிறேன். இருக்கிறேன்னு சொன்னா அது எப்படி சொல்றது, ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராய் இருக்கிறேன். மோசே கேட்கிறான், ஆண்டவரே நான் உங்களை பார்த்துட்டேன், நீர் இப்பொழுது என்ன சொல்றீங்க, பார்வோன் கிட்ட போ, இந்த ஜனங்களை மீட்கும்படி உங்க பேரை கொஞ்சம் சொல்லுங்க, நான் போய் சொல்லட்டேன் சொல்றாரு. ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவரா இருக்கிறவர். இப்போ இவங்க சொல்றாரு பாருங்க, நான் யாருன்னா, எஸ் நான் சொல்றேன், ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவனா இருக்கிறவர். அவர் தான் இப்போ மாம்சத்தில் இந்த பூமியிலே உலகத்திலே வந்தார். அவர் எப்படி வந்தார்னா, born of a woman, he had a human birth. ஒரு கண்ணியின் வயிற்றிலே ஒரு மனுஷனாக, நீங்களும் நானும் எப்படி ஒரு ஒரு தாயின் வயிற்றில் இருந்தோமோ அதே போல அவரும் ஒரு கண்ணியின் வயிற்றிலே 10 இருந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் வந்து ஒவ்வொரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, திடீர்னு 10 குழந்தையா இல்லை, நம்மளை போலவே நம்மை போலவே அவர் மனுஷனாய் வாழ்ந்தார். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பாவத்தினால் உண்டானோம், இவரோ வார்த்தையினாலே உண்டானவர். ஆகவே வேதம் சொல்கிறது, ஈ நியூ நோ சின், பாவமே அறியாதவர். ஆகவே வேதம் சொல்கிறது, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் ரொம்ப முக்கியமான கலாத்தியர் 4:4 சொல்லும்போது அதுல சொல்லப்பட்டிருக்குது, இ வாஸ் அண்டர் லா, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவரும், அதாவது இ வாஸ் லைக் எவ்ரி மேன், எல்லா மனுஷனும் இந்த சட்டங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறான். So he was responsible to the law of God. இந்த உலகத்தில் மனுஷனா வந்த பிறகு இந்த நியாயப்பிரமாண சட்டங்களுக்கு அவர் உட்பட்டிருந்தார். இதில் நீங்க கவனிக்கணும், இந்த பூமியில எத்தனையோ அவதாரங்கள் என்று சொன்னாலும், ஆனால் இவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் சொல்லும்போது எப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி எந்த ஒரு மனுஷனும் குற்றத்தின் கீழே போயிட்டான், ஆனால் இவர் மட்டும் நியாயப்பிரமாணத்து கீழ் இருந்தும் குற்றம் சாட்டப்படாத பரிசுத்தமான தேவன். எல்லாரும் இந்த உலகத்தில் வந்தாலும், மகான்கள் சொற்பொழிவை கொடுத்தாலும், காலம் இயேசு வருவதற்குமாக எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்திலே வந்தார்கள். ஆனா ஒருத்தர் கூட என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமான்னு ஒரு மனுஷன் கூட இன்னும் கேட்டது கிடையாது.
ஆனா ஒரே ஒரு மனிதன், மனிதனாக இயேசு இந்த பூமியிலே நின்று கேட்கிறாரு, என்னிடத்தில் பாபம் உண்டு என்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி யாராவது ஒருவர் கேட்டிருக்காங்களா? எல்லா மனுஷரும் பாவத்தினாலே உண்டானவர்கள் என்று வேதம் சொல்லுதுங்க. அதாவது ஏன்னா அவன் ஆன்மீகத்தினாலே பிறந்தபடினாலே அவனுக்குள் அடாமிக் நேச்சர், முதல் மனுஷன், அவனுடைய ஜென்ம சுபாவம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, சின் நேச்சர். அது உள்ள இருக்குது எப்படி தெரியனா, இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பொழுது அந்த கட்டளைகள் அவனுக்குள் இருக்கிற பாவத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தபடினாலே அவனுக்குள் தன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று தன்னை தானே வருத்தி கொண்டதையும் மாற்றிக்கொண்டதை நீங்க பார்க்க முடியும். ஆகவே பலிகள் கொடுத்தார்கள், அநேக பிராய சித்தங்கள் செய்தார்கள், தன்னை வருத்தினார்கள், தன்னை மாற்றிக்கொள்ள பார்த்தார்கள். ஆனால் இவரோ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்தும் அந்த சட்டங்கள் இருந்தும் இவரை குறித்து வேதம் சொல்கிறது, நியூ நோ சின், பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தர். நமக்கு பாவம் தெரியும், அவருக்கு பாவம் தெரியாது. தட்ஸ் அ டிஃபரன்ஸ். பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்த பூமியில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் பாவம் தெரியும். குழந்தையா இருந்தா கூட ஒரு வயசு ஆனவொடனே அதுக்கு தெரியும் தப்பு ரைட் எதுன்னு. அதனால தான் தப்பு பண்ணணும் முகம் மாறும் பாருங்க, அந்த குழந்தைக்கு பேச்சு கூட வராது, ஆனால் அதுக்கு தெரியும் அந்த தப்புன்னு தெரியும். ஏன் எப்படி தெரியுது? உள்ள இருக்குது பாவம் இருக்குது, அதுக்கு தெரியுது அது தப்புன்னு. ஆனால் இவருக்கு எந்த தப்பும் இல்லை, ஏ நியூ நோ சின், பாவமே அறியாதவர். ஏன்னா வேத சில அந்த வார்த்தை மாம்சமாகி, தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே அவர் மனுஷனா வந்தாராம். அதாவது அஞ்சாவது வசனம் சொல்றது, கலாத்திய 4:5 படிச்சுட்டு நம்ம போலாம். கலாத்திய 4:5 பாருங்க, காலம் நிறைவேறின பொழுது, அதாவது நியாயப்பிரமாணத்தின் கீழ் நாம் சிறைப்பட்டிருந்தோம், எல்லா மனுஷனும் மத சட்ட திட்டங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் அவன் சிறைப்பட்டிருந்த பொழுது சொல்றாரு, ஒரு பிள்ளை ஆகணும்னா அந்த பிள்ளை அந்த வீட்டுக்குள்ள எஜமானா இருந்தானோ, அந்த வீட்டில் ஒரு ஸ்லேவுக்கு இவனுக்கு வித்தியாசம் தெரியல, எவ்வளவு காலம் அவன் அப்படி அடிமை மாதிரியே இருப்பான்னா, அடிமைக்கு அவனுக்கு எப்போ வித்தியாசம் இல்லாமல் இருக்குன்னா, தகப்பன் ஒரு காலத்தை குறிக்கிறான், அந்த காலம் வரைக்கும் அந்த பிள்ளை அப்படி தான் இருக்கும். இப்போ வேதம் சொல்லுது, இவ்வளவு காலம் இந்த உலகத்தில், இந்த காலம் வரை, இயேசு இந்த உலகத்தில் வரும் காலம் வரை, இந்த உலகத்திலே மதங்களும் சடங்குகளுக்கும் சம்பிரதாயத்துக்கும் மனுஷன் அடிமைப்பட்டிருந்தான். ஆனால் காலம் நிறைவேறின பொழுது அவர் தகப்பன் குறித்த காலம் இந்த பூமியிலே நிறைவேறின பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த உலக ஸ்திரீ இனத்தில் பிறந்தவர், பரிசுத்தமான ஒருவர் இந்த உலகத்தை எதுக்கு வந்தார்னா, சப்ஸ்டிடியூட் ஃபார் அஸ், எனக்கும் உங்களுக்கும் பதிலாக இந்த பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாகும்படி, கரையில்லாத பழுதில்லாதவர் இந்த பூமியிலே எனக்காக மீட்பை உண்டு பண்ணும்படி வந்தார். அப்ப ரட்சிப்பு மீட்பு என்கிறது என்ன அப்படின்னா என்னன்னா, நிறைய நேரம் கோயிலையும் சபையிலும் நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, மீட்புன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில அனுபவங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கேன்சர் வியாதி சுகமாயிடுச்சுன்றாங்க, அப்புறம் அவங்க ஞானசரணம் எடுத்துக்கிறாங்க, சொல்லி வேற கொடுக்குறாங்க, அதாவது நீ கோயிலுக்கு வா, ஞானசரணம் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். உடனே அவங்க வந்து சில பேர் அதை நம்பி எடுக்கிறாங்க, சில பேருக்கு அற்புதம் நடக்குதுங்க. அற்புதங்கள் அல்ல ரட்சிப்பு, இதை நம்மளுக்கு புரியணும் பாருங்க. அதனால என்ன பண்ணார்னா, எகிப்து தேசத்தில் ஜனங்க 400 அடிமையா இருக்காங்க, இந்த ராஜா பிசாசுக்கு ஒப்பிடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்க அடிமையா இருந்தா பாருங்க, நீங்களும் நானும் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்ப இந்த இஸ்ரவேல் ராஜா, சாரி, எகிப்து தேசத்தினுடைய ராஜா பிசாசுக்கு ஒரு டைப்பாலஜி, நிழலாட்டம். எல்லா ஜனங்களும் அவன் கீழே அடிமையாக இருந்த பொழுது அவன் எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்களை அப்ரஸ் பண்ணான், மிகுந்த பாரங்களை சுமத்தி கஷ்டமான வேலையை கொடுத்தான். இப்போ அவரை மீட்பதற்காக கர்த்தர் வந்து மோசை அனுப்புறாரு. அங்கே போகும்பொழுது அவன் கையில் ஒரு கோல் இருக்கு, அந்த கோலை எடுத்து போடுறான். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அதான் ஃபஸ்ட்டு மிரக்கல், உங்களால் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். கோலை போட்டுன்னா அடிச்சு பாம்பாகி போச்சு. உடனே எகிப்தில் இருக்க பார்வோன் ராஜா சிரிக்கிறான், சிரிச்சுட்டு தன்னுடைய மந்திரவாதியை கூப்பிட்டு அவன் அந்த கோலை போட்டு பாம்பாக்குறான். இந்த பாம்பு அந்த பாம்பை சாப்பிட்டு அதை முக்கியம் இல்லை,
ஆனா பாம்பு இவன் செய்த மாதிரி அவனும் செய்தான். ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு அற்புதம் சொல்ற காரியங்கள் அந்த பிசாசு செய்ததை நீங்க பார்க்க முடியும், அந்த மந்திரவாதிகள் செய்ததை நீங்க பார்க்க முடியும். ஆக நீங்க ஒரு காரியத்தை கவனிங்க, அற்புதங்கள் நீங்க கேள்விப்படுறது எல்லா இடத்திலையும் நீங்க கேள்விப்படலாம், எங்க வேணா நடக்கலாம். ஆனா மீட்பு என்பது எல்லா இடத்திலும் நடக்காதுங்க. பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்றது இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாத ஒரே ஒரு இடம் எங்கன்னா, அது திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிரிவிலேஜ், செலாக்கியம். அது ஒரு குட் நியூஸ். அது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவு நாள் உன்னை பிடிச்சு வச்சான் அந்த ராஜா, இனி மேல் உன்னை அவன் வைக்க முடியாது. இப்ப நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு பழுதில்லாத ஒரு ஆடை எடுத்துட்டு வந்து அதை நீ உங்க வீட்டில் கொஞ்ச நாள் வச்சிருங்கன்றார். ஆடை பிடிச்சி உடனே கொல்ல சொல்லல, கொஞ்ச நாள் வச்சுக்க சொன்னார். அந்த கொஞ்ச நாள் போது சில பேர் சொல்றாங்க அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வீட்டில் வச்சிருக்கணும்னு. எனக்கு அது தெரியல எத்தனை மாசம் வச்சாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி இது வந்து என்ன மாதிரி ஆடு, பழுதில்லாத ஆடு அப்படின்னு சொன்னா, ஸ்பெஷல் ஆடு, கலப்படம் இல்லாத ஆடு. இந்த கலப்படம் இல்லாத சொல்றது ஒரிஜினல், பலிக்கினே கொடுக்கப்படுகிற, செய்யப்படுகிற, அதுக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்ட ஆடு. எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் இருக்குங்க, எல்லா பிரீட்லேயும் ஸ்பெஷல் பிரீட் இருக்குது, ஒரிஜினல் பிரீடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்துங்க கோழி, ஆஃப்டர்ஆல் ஒரு கோழி எடுத்துங்க, சண்டை கோழி, அந்த ஒரிஜினல் சண்டை கோழி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப விலை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் சேவல்னு, அது நீங்கள் 200-300 கொடுத்து வாங்கிட்டு வரலாம். ஆனால் ஒரிஜினல் சண்டை கோழி போய் 200 கொடுத்துலாம் வாங்கிட்டு வரலாம், அது பல 1000 மதிப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷல், அது கலப்படம் இல்லாத ஒரிஜினல் பிரீட். இப்போ எல்லா சேவலும் சேவல் தான், ஆனா இந்த சேவல் வேற சேவல். ஒன்னு ஏசுனா அது சேவல் நினைச்சு கூடாது, அது கவனிங்க. என்ன சொல்ல வரேன்னு கவனி, நம்ம ஆளுங்க என்ன சொல்றதே கவனிக்க மாட்டாங்க, டக்குன்னு எங்கேயோ போயிடுவாங்க. அதாவது கலப்படம் இல்லாதது நான் காட்டுறேன். கலப்படம் இல்லாத எதுக்கு அப்படி கலப்படம் இல்லாத சொல்ல சொன்னார்னா, பூமியில எல்லா மனுஷனும் இருக்காங்க, ஆனா அவர் தான் கலப்படம் இல்லாத மனுஷன், பாவத்தோடு கலப்படம் இல்லாத ஒரு மனுஷன். நம்மெல்லாம் கலப்படமானவங்க, பாவத்தோடு கலப்படமானவர்கள். ஆனா ஒரு பலி ஒன்று கொடுக்கப்பட போகிறது, பாவத்தோடு கலப்படம் இல்லாத, கலவாத, சுத்த மனுஷன். ஆதியில முதல் ஆதாம சிருஷ்டிக்கும் போது இரண்டாவது ஆதாம இவர் இந்த பூமியில கலப்படம் இல்லாத, கலவாத, பாவத்திற்கு கலவாத ஒரு ஆடை இந்த உலகத்துக்கு நான் உனக்கு அனுப்புறேன். அப்ப அந்த ஆடை கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் வச்சு பழகினாங்க, 3 மாசம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எதை பெட்டு வளர்த்து பாருங்க, உங்ககிட்ட பழகிடுச்சுன்னா நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வரும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு நல்லா ஞாபகம், எங்க அம்மா ஒரு கோழி ஒன்று வளர்த்துச்சு. நாங்க சந்து வீடு பாருங்க, அப்போ எங்க அம்மாவை கொண்டு போய் தெரு வரைக்கும் விடும், அவங்க போன பிறகு வீட்டுக்கு வந்துடும். எங்க அம்மா கதவு திறந்து குடுகுடுன்னு ஓடி போய் கூடவே வரும். எங்க அப்பா சொன்னார், கிறிஸ்மஸ் ஒரு டைம்ல அந்த கோழி அடினார். எங்க அம்மா சொன்னாங்க, இந்த கோழி நான் அடிக்கவே மாட்டேன். ஒரு கோழி, ஆஃப்டர்ஆல் ஒரு கோழி உங்களோட பழகிடுச்சுன்னா உங்களுக்கு அடிக்கிறது கஷ்டம் வருது பார்த்தீங்களா. கத்தர் காட்டுறாரு, என் சொந்த குமாரனை உனக்கு அனுப்புறனே, உன்னை நேசிச்சனே, அவரை கொல்றதுக்கு அனுப்பிச்சிருக்கேனே, எனக்கு என்ன பெயின் இருந்திருக்கும். நிறைய நேரம் நம்ம போய் ஆண்டவரே நான் இந்த கஷ்டப்படுறேன் அந்த காரணத்தை சொல்றாரு, ஒரு நாளாவது யோசிச்சியா, உன்னை மீட்பதற்காக என் சொந்த குமாரன் அனுப்பினேன், அந்த அன்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? தற்றும் கூட தகுதி இல்லாத பாவிகளாய், துரோகிகளாய், சத்துருக்களாய் இருந்தவர்களுக்கு வேத சொல்ல, ஒருவேளை ஒருவன் நல்லவனுக்காக மரிப்பான், ஆனால் நாமோ பாவிகளாய் துரோகிகளாய் இருந்த எனக்காக ஒரு மரிக்க தன்னை கொடுத்தாரே, அந்த அன்பு எவ்வளவு பெரியது. ஆனால் இயேசு மரித்தார் என்பதை குறித்து சொல்லல, முதல்ல அதை கவனிய, அவருடைய அன்பு, பிதாவின் அன்பு எவ்வளவு பெரியதுன்னு முதல்ல உங்களுக்கு வழங்கணும்ன்றார். அறுக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அதை அறுத்துட்டு அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலையும் போஸ்ட்லயும் பூசுறாங்க. பூசும் போது கதை சொல்ற, எந்த வீட்டில் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் மரணம் உண்டாயிடும். அவன் வெதர் இஸ் ஜூ ஆர் எஜிப்சியன், ஹூ எவர் இட் இஸ், எனி காஸ்ட், எனி கிரீட், அவன் எந்த ஜாதி எந்த மதமா இருந்தாலும், எவனாவது ஒருவன் அந்த வீட்டில் நிலைக்கால சட்டத்தில் ரத்தம் பூசலனா அந்த வீட்டு உள்ள மரணம் உண்டாயிடும். அவன் எந்த மதமா இருந்தாலும் உள்ள இருந்தானா தப்பிச்சுக்குவான். அப்படின்னா மீட்பு என்பது
ஒரு மதத்தில் அல்ல, மீட்பு என்பது உன் குடும்ப பிறப்பில் அல்ல, மீட்பு என்பது ரத்தத்தால் வரும் மீட்புன்னு காட்டினார். என்னுடைய செய்கைகளால் அல்ல, என் கிரியைகளால் அல்ல மீட்பு, நான் பிறந்த பிறப்பு அல்ல, நான் செய்கிற தானம் அல்ல, எனக்கு அது இலவசம். எப்படி எனக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட், எனக்கு பதிலாக ஒரு ஒரு அன்பு உள்ள ஒரு தகப்பன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புவதை காட்டும்படி அந்த ஆடை வளர்த்த பிறகு அதை கொல்லும் போது உள்ளத்தில் ஒரு ஏக்கம், அந்த ரத்தம் சிந்தப்பட்டது மேல பூசணவங்களுக்கு தெரியுது. உள்ள நுழையாதது காரணம் என்னன்னா, தாங்கள் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, வெளியில பூசப்பட்ட அந்த ரத்தத்தை அவர்கள் அறிந்தார்கள். இப்போ எனக்கு அன்பானவர்களே, இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, காலம் நிறைவேறும் பொழுது இதே போல வேதம் சொல்கிறது, மீட்பை தரும்படி சப்ஸ்டிடியூட்டாக எனக்கு பதிலாக இந்த பூமியிலே ஒருவர் அனுப்பினார். அவர் யாருன்னா, கலப்படம் இல்லாதவர், கலவாதவர், பாவத்தோடு கலவாமல், நியூ நோ சின், பாவம் அறியாத ஒருவர் வந்ததே எனக்காக, உங்களுக்காக. பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், திஸ் இஸ் த சீட் that was promised. un vittukum avul vittukum pagai undaakven sonnara, and the vitt and the seed idu da, ivar da. Avar yaar? Perfect God, perfect man, perfect righteousness. Pariburna devan, pariburna manushan, pariburna neethi. Ipdi paavathil irukkira manush, paavathil irukkiravanukkaga pariburnamana devan, pariburna manushanaga, pariburna manushanaga velippattu பரிபூர்ண பலியை கொடுத்து பரிபூர்ண நீதியை சம்பாதிச்சு கொடுத்தார். அப்படி ஏன் வந்தார்னா, பாவத்திலிருந்து மட்டுமல்ல, இங்க ரொம்ப முக்கியமானது, he came to redeem from the law, நியாயப்பிரமாணத்தின் விடுதலை ஆக்கும்படி. எவ்வளவு காலம் இந்த சட்டங்கள் நம்மை அடிமைப்படுத்தியது, எவ்வளவு காலம் எனக்குள் குற்ற மனசாட்சியை கொடுத்தது, தைரியமாய் போய் நிற்க முடியாதபடி தலை குனிவை கொடுத்தது, எனக்குள்ளே ஒரு அடிமை தனம் இருந்தது, எனக்குள் தைரியம் இல்லை, கேட்கும் போதெல்லாம் அடிமை போல் நின்றேன். ஆனால் கதை சொல்லாரு, இப்போ அந்த நிலையை ஒன்றிலிருந்து எடுக்கும்படி குறித்த காலம் வரை எப்படி ஒரு பிள்ளையை தத்து எடுக்க, அந்த அடிமை தனத்தில் எட்டு வரும்பொழுது அந்த பிள்ளையை வளர்த்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த அடிமைக்கு இவனுக்கு வித்தியாசம் இல்லையோ, அதுக்கு பிறகு காலம் வரும்பொழுது அந்த பிள்ளைக்கு எல்லா வித சுதந்திர வீதம் கொடுக்குதோ, அந்த மாதிரி காலம் நிறைவேறும் வரை இந்த மதத்திலையும் சம்பிரதாயத்திலும் சடங்குகளையும் ரிச்சுவல்ஸ் பாரம்பரியத்திலும் அடிமைப்பட்டிருந்தோம். இவரோ நமக்காக நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்த நம்மை மீட்டு, இப்பொழுது வேதம் சொல்கிறது, இனி சட்டத்தின் கீழ் அல்ல, நீங்கள் பிள்ளைகளாய், புத்திர ஸ்வீகாரம் உள்ளவர்களாய், இனி அடிமைகள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் கீழோ பாவத்தின் கீழோ மாம்சத்தின் கீழ் அல்ல. நோ லாங்கர் லா, நோ லாங்கர் சின், நோ லாங்கர் ஃப்ளஷ், நோ லாங்கர் பாண்டேஜ் டு த லா, நோ லாங்கர் பாண்டேஜ் டு த சின், நோ லாங்கர் பாண்டேஜ் டு த ஃப்ளஷ். இனி ஒரு காலம் சட்டங்களுக்கு கீழோ பாவத்தின் கீழோ இந்த மாம்சத்தின் கிரியின் கீழோ நீங்கள் அடிமைப்பட்டிராதபடி, மனசாட்சியிலே அடிமைகளா இல்லாதபடி. எப்பெல்லாம் இந்த சட்டை என்ன குத்தப்படுச்சதோ, என் மனசாட்சியில் ஒரு குற்ற மனசாட்சி உண்டாகி, என் மாம்ச முயற்சி, நான் நிறைய காரியத்தை என் நானாகவே நிறைய முயற்சி எடுத்தேன். ஒன்னாந்தேதி அண்ணா, நீங்கள் பார்த்தீங்களா, பீப்புள் ஆர் வெரி பிஸி ரன்னிங் ஹியர் அண்ட் தேர், தே வாண்ட் டு டேக் லாட் ஆஃப் ரெசல்யூஷன். அங்கே இங்கே ஓடி ஏதாவது ஒரு சொல்லுவாங்க, இந்த இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கட்டும், அது ஒரு தீர்மானம் பண்ணி அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு. பாவம் அவங்களுக்கு உள்ள அப்படி இருக்குது. என்ன பாத்தீங்கன்னா, அந்த சட்டம் அவனை குற்றப்படுத்திட்டே இருக்கு. இப்ப எனக்கு அருமையானவர்களே, நான் ஏதோ செய்து நான் விடுதலை ஆகல, இனி இந்த சட்டங்கள் இந்த நியாய பிரமாணங்கள் என்னை அடிமைப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா, நான் செய்து பிள்ளையாகல, நான் விசுவாசிச்சேன். யோவான் 1:12, இந்த அடாப்ஷன் எப்படி வருது, இந்த பிள்ளைகளுடைய பாக்கியம் எப்படி வருது பாருங்க. யோவான் 1:12, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, சுவிசேஷம் சொல்றேன், நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்டர்நெட்ல போது நிறைய பேர் கேட்கிறாங்க, சில பேர் கமெண்ட் கொடுப்பாங்க, ஃபூல்ஸ், முட்டாள் தனமா இருக்கு, இதெல்லாம் நாங்கள் நம்ப தயாரா இல்லை. சில பேர் கேலி பண்றாங்க, இயேசு என்னைக்கோ மரிச்சாரு, ரத்த சிந்தனாரு, பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு சில சொல்றாங்க, இயேசுநாதர் எங்கேயா, அவரே செத்துட்டார் பரதாமா, இவர் வந்து எங்களை ரட்சிப்பாரா, ஹஹஹஹா அப்படின்லாம் போடுறாங்க. உங்க கமெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும்,
ஆனா வேதம் என்ன சொல்றா, நீ எப்ப பிள்ளை ஆவனா, நீ இப்படி கமெண்ட்ஸ் போடுறதுனால அல்ல, இதை விசுவாசித்தால், நீ செய்கிற கிரியைகளினால் அல்ல, உடைகளை மாற்றுவதும் உண்ணாமல் இருப்பதும் தான தர்மம் செய்வதனால் அல்ல, நல்ல கிரியைகளை செய்வதனால் அல்ல. ஒரு காரியம் சொல்லுது, நீ எதையும் செய்து உன் நிர்வாணத்தை மூட முடியாது. நீ இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கவர் யுவர் செல்ஃப், இட்ஸ் ஜஸ்ட் லைக் யூ டேக்கிங் சம் ட்ரை லீவ்ஸ் அண்ட் புட் யுவர் ஓன் ட்ரெஸ், ட்ரை டு புட் யுவர் ஓன் ட்ரெஸ் மேட் பை ட்ரை லீவ்ஸ், காஞ்சி போன இலையில இல்ல பச்சை இலையில நீ தைச்சு போட்ட உடைக்கு சமம். நீ செய்யற கிரியை உன் நிர்வாணத்தை அது மூடாது. ஆனா எப்பொழுது நான் மூடப்படுகிறேன், ஆதாம் நிர்வாணியாயிருந்தான். அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தோட்டத்தில் ஒரு காரியம் நடக்குது, ஒரு மிருகத்தை கொன்று அந்த அந்த தோலினாலே ஒரு உடையை முன்னு பண்ணி கொடுக்கிறார். அதை என்ன காட்டுறாருன்னா, உன் நிர்வாணம் எப்ப மூடப்படுனா, பாவத்துக்கான நீதி நிறைவேறாம நீ எனக்கு முன்னாடி நிற்க முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம் உண்டாக வேண்டும், கொல்லப்பட வேண்டும். ஆனால் இவனை கொல்வதற்கு பதிலாக அங்கே ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. காலம் நிறைவேறின பொழுது வேதம் சொல்லுகிறது, அடிமைத்தனத்திலே பயத்திலே சட்டத்தின் கீழ் குற்ற மனசாட்சியிலே தேவனுக்குன்மாய் அருகதையற்ற நிலையிலே இருந்த அத்தனை பேருக்கு வேதம் சொல்லுகிறது, இனி சட்டம் உன்னை குற்றப்படுத்தாதபடி அந்த சட்டத்தின் நிமித்தம் வரக்கூடிய ஆக்கினை உன்னை விட்டு நீக்கப்பட்டது. சட்டத்துக்கு முன்பாக நான் குற்றவாளி, ஆனால் வேதம் சொல்கிறது சட்டத்துக்கு முன்பாய் போய் நிற்கும் பொழுது ஒருவர் பாவமே அறியாத ஒருவர் என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே அந்த நீதியை நிறைவேற்றுகிறார். எனக்கு பதிலானாக அவர் மரித்தபடினாலே அந்த தண்டனை என் மேல் இருந்து நீங்கி அவர் மேல் விழுந்தபடினாலே அந்த ஆக்கினை தீர்ப்பு நான் விடுதலை ஆயிட்டேன். The law could only crush us, kill us guilty. Shows our sin. We couldn't keep it. In the sattam, unai nasukko. Unai kondru podu. Kutramana saatchi tharum. Un paavathi allan sutti sutti kaattum. Ungalai theriyum. Ungalala mudiyadu, mudiyadu, mudiyadu nthaan ungalai theriyum. Ana in the sattam, enai ini kutrapaduthaadabadi, in the sattatthil irundhu, naan eppadi neengalaayittena, in the sattatthukkana dandanai neraiverindhu, yaraadhu oru viswasicha, இந்த சட்டத்திலிருந்து விடுதலை ஆகி நீங்க பிள்ளையாயிருங்க. அது எப்படிப்பட்ட நிலை வருது பாருங்க, ஆறாவது வசனம் சொல்லுது பாருங்க, கலாத்தியர் 4:4-5. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயத்திலே. என்னைக்கு நீங்க விசுவாசிங்களோ உங்கள் ஆவியிலே தேவன் தமது ஆவியை அனுப்பினாராம். அந்த ஆவி இப்ப என்ன பண்ணுதுன்னா, அவர் எப்படி அப்பான்னு கூப்பிட்டாரோ அதே மாதிரி நீங்க கூப்பிடுவீங்களாம். அப்ப அந்த அப்பா சொல்ல, சில பேர் உட்காரும் போது ஆண்டவனே பகவானே அப்பா ஆண்டவா அப்படின்னு உட்காரனே, எஸ் அப்பா, இல்லை இல்லை நான் அந்த அப்பா சொல்ல. ரோட்டில் கூட நம்ம நிறைய பேரை கூப்பிட்றோம், ஏன்ப்பா கொஞ்சம் முன்ன போப்பா, அப்புறம் உங்கள் அப்பாவா, அது அப்பா கிடையாது, அது சும்மா சொல்றது. நம்ம அப்பா யாருன்னு நமக்கு தெரியும், ஆனால் நான் கூட அப்பான்னு கூப்பிட்றேன். அப்பான்னு நிறைய பேரை கூப்பிட்றோம், அப்பா கிடையாது. பஸ்ஸில் கூட நீங்கள் ஏறுறீங்க, ஏன்ப்பா கொஞ்சம் போப்பா முன்ன போப்பான், அப்பாவா, அது ஒரு டேர்ம். அது மாதிரி மதங்கள் நிறைய 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 சொல்லி கொடுத்து அவர் அப்பான்னு சொன்னா கூட உன் ஆவி கூப்பிடுமா, உன் ஆவி சாட்சிடுமா. ரோட்ல நம்ம அப்பான்னு சொன்னா உனக்கு உன்னுடைய நீ சொல்வே, அது அப்பா என்ன, இல்லை நான் சொன்னேன் அவர் மரியாதைக்கு சொன்னேன், பட் ஹி இஸ் நாட் மை ஃபாதர். ஆனா என்னுடைய அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், என்னுடைய அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ரட்சிப்பில் இந்த தேவன் கடவுள் ஆண்டவர் அப்பான்றது ஏதோ சொல்லி கொடுத்து வர்றதில்லை, உன் ஆவியில ஆவியானவர் சாட்சிடுவாரு நீ அவர் பிள்ளைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எப்படி ஒரு ஆன்வித்தில் நீங்க பிறந்தீங்களோ, பிறப்புனால அப்பான்னு கூப்பிடுறீங்களோ, அதே மாதிரி மறுபிறப்புல அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு ஆவியை பெற நீங்கள் மறு ஜென்மத்தை பெற்றீர்கள். இது வந்து கோயில்ல மெம்பர்ஷிப் வாங்குறது இல்லைங்க, மெம்பர்ஷிப் கிடையாது, இல்ல எதுவும் சில அற்புதங்கள் நடந்து நான் கோயிலில் வந்து சேர்ந்துக்கிட்டேன்றதில்லை.
அற்புதத்தை பத்தியே நீங்க பேசாதீங்க. கோயிலில் வர்றது எனக்கு அற்புதத்துக்கோ அல்லது எனக்கு கடன் இருக்குது என் குடும்பத்தில் சரியில்லை அதுக்கு நான் வரலைங்க கோயிலுக்கு. எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு, ஒரு பாவியான மனுஷன் ஸ்லேவ் அடிமையாய் எப்படி இந்த சட்டத்தினால குற்ற மனசாட்சி இருந்தவனை தேவன் இந்த உலகத்தில் சொந்த குமாரன் அனுப்பி விடுதலை ஆக்கின பிறகு எனக்கு பிள்ளை என்ற ஒரு காரியம் வருது. எத்தனை பேர் பிள்ளைகள் தெரிஞ்சிட்டாங்களோ அடுத்து சொல்ற அத்தனை பேரும் அவரோடு கூட நீங்கள் உடன் சுதந்திரவாளிகள். நீங்க கேட்டு வாங்கணும்னு இல்லை, இட் இஸ் ஆல்ரெடி யோர்ஸ். ஒரு பிள்ளைக்கு தன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அதுக்கு ஏற்கனவே தெரியும், அது அதுக்கு தானே. இப்போ வீட்டில் ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நடக்குது, அதுக்கிட்ட போய் அம்மா எனக்கு இட்லி செய்திருக்க, அது எனக்கு தானான்னு கேட்காது. நீங்கள் செய்த பொங்கலோ கேசரியோ பூரியோ அம்மா இது எனக்கு தான் செய்திருக்கியான்னு கேட்காது. தட்டு வச்சுன்னு வெய்யணும். ரோட்டில் போகிறவங்களாம் வந்துட்டு தட்டு எட்டு வந்து உள்ளே வந்துட முடியாது. இது பிள்ளையின் அப்பம். அதே மாதிரி சுகம் என்பது நான் யாரோ இங்க நின்றுட்டு மேல இந்த ஒரு ஊழியக்காரன் நின்றுட்டு உங்களுக்காக கொஞ்சம் கொடுங்க ஆண்டவரே கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்றது இல்லை. நான் பிள்ளை ஆனால் நான் விசுவாசித்து பிள்ளை ஆனது போல விசுவாசிகளே நீங்கள் பிள்ளைகளானபடினால சுகம் உங்களுடைய அப்பம். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிரேயர், இதுக்குன்னு ஒரு இன்டர்சீட் பண்ணிட்டு கழுது புலம்பிட்டு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, நீங்கள் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் பிள்ளைகள். இது எப்படி வருது பிராஸ்டர், இது எப்படி பெற முடியும்னா, சிம்பிளி ஒன்லி ஒன் திங் ரிக்வயர்ட் ஃப்ரம் யூ இஸ் எஸ் பிலீவ். ஒரே ஒரு காரணம் உங்ககிட்ட நான் கேட்கிறேன், விசுவாசி. யாராவது தன்னை தாழ்த்தி இவர் சொல்றது எனக்கு ஒன்றும் விளங்கலையே, நீங்க சிலுவில மறிச்சிங்களாம் ரத்த சிந்தனீங்க எனக்காக உயிரை எழுந்தன்னு சொல்றாரு எனக்கு புரியல, எனக்கு உதவி செய்யுங்க நான் நம்புறேன் சொல்லி பாரு, கண்டிப்பாக உனக்கு விசுவாசம் வரும், உதவி செய்வார். அப்பதான் உனக்கு தெரியும், நீ தாழ்த்தாத வரைக்கும் வராது, அவரா உள்ள வந்துட மாட்டார். சில பேர் சொல்றாங்க அவர் கடவுள் நான் இந்த வருஷத்தில் பார்க்கலாம் அப்படிலாம் வரமாட்டார், நான் சொரண கட்டியவரா அவர் ரொம்ப பெருந்தன்மையானவரா, God is gentle, பெருந்தன்மையானவர். அதனால தான் கதவை தட்டிட்டு தான் வருவார், கதவை தட்டாம ஒருத்த வரான் அவன் திருடன். வியாதி கஷ்டம் துன்பம் பிரச்சனை விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் மோகம் குடிப்பழக்கம் இப்படிலாம் நீங்க ஒன்னும் கூப்பிட்டு வரல, தானா வந்துருச்சு. எத்தனை பேரை இன்னைக்கு ஆட்டி படைக்குது அடிமையாயி, அவங்களை கேட்டு பாருங்க எப்படி வந்துனே தெரியலன்றான். சில நேரத்தில் கவலை எப்படி வந்து கேட்டு பாருங்க தெரியல, வியாதி எப்படி வந்து கேட்டு பாருங்க தெரியல. உள்ள வந்த பிறகு சொல்லுது நான் போக மாட்டேன் உன சாவடிச்சுட்டு போறேன் சொல்றாரு, நீ இன்னும் கொஞ்ச நாள் செத்துருவாது தீராத வியாதின்றாங்க சொல்லிட்ட வந்துச்சு சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றாங்க கஷ்டம் சொல்லிட்டா வரும், சொல்லாம தான் வரும் திருட. ஆனா அவரோட கொண்டு போய் கர்த்தரை சேர்த்துட்டு இந்த திருட மாதிரி அவர் வருவார் நினைச்சீங்களா, அதுக்குதான் சபை, அதுக்குதான் சுவிசேஷம், அதுக்குதான் ஒரு போதகர் இன்னும் பேசுறாரு. அதை கேட்கும் போது உள்ள தட்டுது, பாவி நீ சொன்ன உடனே உள்ள குத்துது. இட் இஸ் நத்திங் பட் God is knocking your door. நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருக்க சட்டங்கள் உனக்கு அடிமைப்படுத்தி இருக்கிறது, நீ முயற்சி பண்ற, நீ இவ்வளவு நாள் முயற்சி பண்ணி நீ விடுதலை பெறலன்னு சொல்லும் போது உன் கதவை தட்டுறாரு. அப்படி யாராவது ஒருவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த ஆண்டவரே நம்புறேன், நீரே என் ரட்சகர், நீரே என் மீட்பர், நீரே எனக்கு பலியானி நம்புறேன்னு சொன்னா உள்ள வந்துருவார். அவர் இந்த பூமியிலே வந்தது மனுஷகுமாரர்களை தேவகுமாரர்களாய் மாற்றும்படி, தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தார். சீட் ஆஃப் எ உமன், வாக்கு நிறைவேறியது, காலம் நிறைவேறியது. இப்ப 7வது வசனம் படிப்போம். ஆகையால் நீங்கள் இனி அடிமைகளாய் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு பிரிவிலேஜ் வேதம் எப்படி எழுதுது பாருங்க, அடிமைகளாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய வாரிசு நீங்க. திரும்ப படிக்கிற பாருங்க, நீங்கள் அடிமைகளாய் இல்லாமல், எதுக்கு அடிமை இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கும் பாவத்துக்கும் இனி நீங்க அடிமை இல்லை. இப்ப கவனிங்க, ஒவ்வொரு நாளும் சட்டம் சொல்லிச்சு நீ இதை பண்ணாத, சட்டம் சொல்லிச்சு இதை செய்யாத,
இப்போ வேலைக்காரங்க இருக்காங்க, அந்த பையன் வீட்டுக்கே எஜமான். ஆனால் அந்த அம்மா சொல்லுது, இங்கே உட்காரு. அவங்க சில நேரம் கடிந்து கொள்கிறாங்க, வேலைக்கார தான் திட்டுறாங்க. அந்த பிள்ளை வெக்கப்பட்டு அப்படியே தலை குனிஞ்சு அழுகுது வேலைக்கார திட்டிட்டு. சட்டம் நீ தேவனுடைய பிள்ளை, உன்னை வெக்கப்படுத்துச்சு, செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தலை குனிஞ்சு அப்படியே விழுந்தோம். ஆனால் காலை நிறைவேறும்போது ஒருத்தர் வந்தார் பாருங்க, வந்துட்டு என்னை முதிர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து என்னை பிள்ளை ஆக்கிட்டு எதெல்லாம் என்னை அடிமைப்படுத்துச்சோ இனி அடிமையாயிராம அந்த வீட்டுக்கு என்னென்ன இருக்குதோ அத்தனைக்கும் நான் சுதந்திரக்காரனாயிட்டேன். யார் வழியா? கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் இப்பொழுது அவர் என்னென்ன சுதந்திரிச்சாரோ அத்தனையும் அவரோடு கூட நீங்கள் உடன் சுதந்திர வாளிகளாய் இருக்கிறீர்கள். இந்த சபையில் நான் வந்து கதைலாம் சொல்கிறது இல்லைங்க. இந்த சபையில் வந்துட்டு நல்லொழுக்கத்தை பற்றி நான் போதிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் எல்லா கோயிலுமே சொல்கிறது தான் அது. இதுக்குன்னு கோயில் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த நல்லொழுக்கமாக வாழறதுக்கு இதுன்னு கோயில் போகணும்னு இதை சொல்லணும் அவசியம். ஸ்கூலில் படிக்கும் போதே சொல்லிட்டாங்க, இங்கே எல்லாரும் உட்கார வச்சுட்டு நீ அதை செய்வியா, இதை செய்தியா, இதை வரமாட்டியா, ஞாயிற்றுக்கிழமை கோயில் வரும், இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ விடுதலை ஆகிட்ட, உனக்கு ஒரு ஹையர் லெவல் கொடுத்துருக்காரு, உன்னை மதிச்சிருக்காரு, சட்டம் உன்னை அவமானப்படுத்துச்சு, உன்னை அடிமைப்படுத்துச்சு. எப்படி ஒரு வேலைக்காரனை, ஒரு அடிமை, ஒரு பிள்ளைய அடிமைக்கு சமமாக ட்ரீட் பண்ணிச்சோ அதே போல் சட்டம், நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தோம், உலகம் உண்டாத முடிய ஆசீர்வதிக்கப்பட்டேன், ஆனாலும் என் அடிமை மாதிரி வச்சிருந்தது. காலம் நிறைவேறும் பொழுது ஒருத்தர் வந்து எந்த சட்டம் என் அடிமைப்படுத்தி குற்றப்படுத்தோ அந்த கில்ட்டை, அந்த குற்ற மனசாட்சி எடுத்து போட்டு அவரு நீதியை கொடுத்துட்டு சொல்றாரு, இப்பொழுது இந்த சட்டத்தின் கீழல்ல, நீ கிருபையின் கீழ் இருக்கிறாய். கிருபையின் கீழ் சொல்றது கி ரூ பை கிடையாதுங்க, கிருபைனா இயேசுக்கு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்பெல்லாம் நூதனமான பிரசங்கம் கிருபை உபதேசம் வந்திருக்குன்னு. ஒன்று ஒழுங்காக பைபிளை படிக்கணும், இல்லை இந்த மாதிரி பிரசங்கத்தையாவது கொஞ்சம் தாழ்த்தி கேட்கணும், அதுவும் கிடையாது. எல்லாம் ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, இதை வச்சுக்கிட்டு கண்டபடி திட்டுறது வேற. கிருபையின் கீழ்னு சொல்லும்போது நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாகி இயேசுவின் கீழ் வந்துட்டேன், இப்பொழுது என் சுய முயற்சியிலான பரிசுத்தமா இல்லை, எனக்கு ஒருவர் பிரித்தெடுத்து அவர் இரத்தத்தினாலே கழுவி என்னை விலை கொடுத்து இந்த சட்டத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இப்பொழுது பிள்ளை ஆகிட்டார். இப்ப என்ன மாதிரி ஒரு தகுதி வந்திருக்குன்னா, அவர் எப்படி கூப்பிடுறோ அதே மாதிரி நானும் கூப்பிடுறேன். நாம் எங்கேயோ இருந்தோம், என்னை புத்திர ஸ்வீகாரம் எடுத்தார், எடுத்துட்டு அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய ஸ்வீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கார். அதனால் நானும் அவரும் ஒன்றும் இல்லை, அதை புரிஞ்சுங்க. ஏன்னா நம்மெல்லாம் பாவத்தில், நம்ம குடும்பமே வேற. இந்த புத்திர ஸ்வீகாரம் அடாப்ஷன் சொன்னாக்கா பிள்ளைய தத்து எடுக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அது அந்த குடும்பத்துக்கு பிறந்தது இல்லை, அது வேறொருக்கு பிறந்தது. வேறொருத்துக்கு பிறந்ததை எடுத்துருந்து அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க, அது பேர் தான் அடாப்ஷன். அப்படின்னா நம்ம யாரு? வேதம் சொல்லுது நீயும் வேற குடும்பத்தை சார்ந்த. இந்த குடும்பம் என்னன்னு சொன்னால் கஷ்டமாயிடும். அது இயேசுநாதரே சொல்லிட்டார், உங்கள் பிதா பிசாசுன்றார். அந்த குடும்பத்தில் இருந்த, இருளின் ராஜ்யத்தில் இருந்த, பிசாசின் பிடியில் இருந்த நாம், தேவன் எனக்காக வந்து அடிமையின் சந்தையிலே வந்து என்னை விலை கொடுத்து வாங்கி மீட்டெடுத்து எந்த சட்டத்தின் கீழ் நான் அடிமையாக இருந்தேன் அந்த சட்டத்திலிருந்து நீங்களாக்கி வெக்கமும் அவமானத்தோடு இருந்த நான் பிள்ளையாய் இன்றைக்கு தைரியமாய் தேவ ராஜ்யத்திலே தகப்பனுடைய வீட்டிலே எனக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ், இயேசுக்கு என்ன ப்ரிவிலேஜ் அத்தனையும் எனக்கு கொடுத்துட்டார். இப்போ அவர் ஜெபிச்ச மாதிரியே நானும் ஜெபிக்கிறேன். அவர் ஜெபிக்கும்போதெல்லாம் பிதாவேன் கூப்பிட்டாரு, நானும் கூப்பிட்றேன். ஆனால் கூப்பிடும்போது ஒரே ஒரு வழி, அது எப்படின்னா நான் நேராக போய் பிதான்னு கூட முடியாது, இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் ரிமைன் பண்ணுறேன், நான் ஞாபகத்துக்குள்ள வச்சிருக்கேன். நானும் அவரும் ஒன்னல்ல, அவர் வழியாக நான் பிள்ளையானேன், அவர் வழியாக, அந்த நாமத்தின் வழியாக நான் பிள்ளையானேன், அந்த நாமத்தின் வழியாக இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு எனக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்குது. எனக்கு தகுதி இல்லாத நான் இந்த நிலைக்கு இருப்பதே இயேசுனும் நாமம் அல்லது கிருபை. அவராலே பிழைக்கிறேன், அவராலே அசைகிறேன், அவராலே நான் இருக்கிறேன். எல்லாம் அவரே. என் ஜீவன், என் பெலன், என் நம்பிக்கை, என் ஞானம், என் மனவாளன், எனக்கெல்லாம் அவரே. ஒன்றுமில்லாத எனக்கு எந்த அளவுக்கு தேவன் கர்த்தர் நமக்கு இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு,
அவரோடு கூட தேவனுடைய கிறிஸ்து மூலமாய் கிறிஸ்துவின் வழியாக தேவனுடைய சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். ஓகே, இயேசுநாதர் எப்படி பிதாவோடு பேசினாரோ அதே மாதிரி இப்ப நமக்கு வந்துருச்சு. இட்ஸ் வெரி பிக் பிளஸ்ஸிங். ஏதேன் தோட்டத்து உறவு நமக்கும் வந்தாச்சு. ஹல்லேலூயா சொல்லுவோம். சில பேர் சொல்றாங்க ஏதேன் தோட்டம் என்ன அருமையான தோட்டம் தெரியுமா, ரிவர், அருமையான பழம், பொன் விளைந்தது. ஐயா அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் அப்படி இருந்தது காரணமே மனுஷனுக்கு தேவனுக்கு இருந்த உறவு. அந்த உறவு முறிஞ்ச உடனே அது துண்டிக்கப்பட்டுச்சு, தோட்டத்தில் திரத்தியாச்சு. இட் மீன்ஸ் தே லாஸ் த ப்ராஸ்பெரிட்டி, எவ்ரி திங் கான். ஆனால் அந்த உறவு சேர்ந்துச்சுன்னா ஏதேன் தோட்டத்து உறவு வந்துடுதுங்க, குறைவு இருக்காதுங்க, வியாதியெல்லாம் உங்களை ஜெயிக்க முடியாதுங்க, கஷ்டங்கள் உங்களை அழிச்சிடாதுங்க. உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், நீங்கள் ஜெயிச்சு வருவீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு பிள்ளையானதுனால தான் அவர்கிட்ட நீங்கள் நல்லா பேச முடியும். அதுதாங்க ஜபம். ஜபம் என்பது சோத்திர 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 சோத்திரங்க தாவே அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்க தான். இல்லை இல்லை அது ஜபம் இல்லைங்க, அது ஏதோ அலறல். இந்த உறவு வந்துச்சுன்னா உன் ஆவி கூப்பிடும், ஆவி சத்தமிடும், உன் மெய்ப்பரின் குரல் உங்களுக்கு தெரியும், உன்னை நடத்துவார். தனிமையை நீங்கள் காண மாட்டீர்கள். உலகமே உன்னை வெறுத்து தள்ளினாலும் ஒரு நல்லவர் உனக்குள்ளிருந்து உன்னோடு பேசுவது தெரியும். காயப்படும் பொழுது ஒரு தாய் பிள்ளை அணைக்கிறது போல உன்னை அணைப்பது உனக்கு தெரியும். கைவிடப்பட்டு நிலைமை இருக்கும் பொழுது ஒரு தகப்பன் தோளில் சுமக்கிறது போல உன்னை சுமந்து செல்வது தெரியும். அந்த ரட்சிப்பு ஒரு பெரிய மேன்மையை தருகிறது. உன் உள்ளம் தவிக்கும், ஏங்கி தவிக்கும், கூப்பிடும், அவர் சத்தத்துக்கு பதில் கொடுப்பார். நீ கூப்பிடுவாய், அவர் சொல்வார், இதோ நான் இருக்கிறேன் மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன். பகுதியில் யாருக்குமே தெரியாது, உன் நேசர் பேசுவார், அவருடைய இனிமையான குரல் உன்னை நடத்தும், உன் காயங்கள் மாறும், உன் வேதனைகள் மாறும். எத்தனை நல்லவர் என்று உனக்கு தெரியும். ஐயா ரட்சிக்கப்படுறது பெரிய பெரிய பாக்கிய ஐயா. இவரை ஏற்றுக்கொண்டார், வேற வழி இல்லை. நீயாகவே உன்னை சரிப்படுத்திக்கணும்னு சொல்லி சொந்த முயற்சியை விட்டுட்டு உன்னை தாழ்த்தி அவரை நோக்கி பாரு, இந்த ரட்சிப்பு உனக்கும் வரும். இந்த உலகம், உலகத்திலுள்ள ஆஸ்தி செல்வம் ஞானம் எல்லாம் அழிஞ்சிடும், ஆனால் ரட்சிப்பு, இந்த ஜீவன் அழியாது மகனே மகளே. இவரை நீ ஏற்றுக்கொண்டா உனக்கு சுக வாழ்வு துளிர்க்கும். அவரோடு நீ பேசுவேன், உனாவி சத்தமிடும், உனாவி கர்த்தரோடு சஞ்சரிக்கும். பொன்னினாலும் வெள்ளினாலும் வராத இன்பம், தாவீது சொல்கிறான், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை விட தேவனுடைய வசனம் மேலானது, அப்படியே பிரசனம் இனிமையானதுன்னு சொல்றான். யூ வில் என்ஜாய் தட். தேற்றுவார், நடத்துவார் அன்பின் பிதாவே. என்னோடு எங்களோடு பேசின இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, பாவத்திலிருந்து மட்டுமல்ல இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி கர்த்தாவே, அடிமை தனத்திலிருந்து நீக்கி இன்றைக்கு எங்களை பிள்ளையாக்கிட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த பெரிய கிருபைக்காய் நன்றி. ஆகவே எங்களுக்கு தெரியும், உடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறபடினாலே சுகம் செழிப்பு எல்லாம் தானாக வரும் ஆண்டவரே. அது வராத பட்சத்தில் நாங்கள் கலங்கி நிற்க மாட்டோம், கண்டிப்பாக வந்தாகணும். அது எப்படி வரும், கூட வரும், அது அதிகமாக கொடுக்கப்படும் அறிஞ்சிருக்கிறோம். நாங்கள் நலிந்து போக மாட்டோம், ஒடுங்கி போக மாட்டோம், குறுகி போக மாட்டோம், குன்றி போக மாட்டோம், மிகுந்த நல்ல நிலையில் வருவோம் என்பதை அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாமாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்த மாண்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. மே காட் பிளஸ் யூ. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு,
பாதை தடை செய்யாதே, எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை